சன் டிவியினுடைய முன்னாள் தொகுப்பாளர் ஆனந்த் கண்ணன் காலமாகியிருக்கிறார். அதனால் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்தில் இருக்கிறாங்க. அதை பற்றின பதிவு தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சன் நியூஸ் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான தொகுப்பாளராக இருந்த விஜே ஆனந்த் கண்ணன் இவர் நேற்று இரவு காலமாயிருக்கிறார். புற்றுநோய் பாதிப்பால் சில ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்த இவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார். ரசிகர்களை இது வந்து கண்ணீர் கடலில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இயக்குனர் வெங்கட் பிரபு தனது சமூக வலைதள பக்கத்தில் தனது நல்ல நண்பர் ஆனந்த் கண்ணன் மறைந்த செய்தி ட்வீட் போட்டு அறிவிச்சிருக்கிறார். இப்போ 90s கிட்ஸ்களினுடைய ஃபேவரட் விஜயவான ஆனந்த் கண்ணன் புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் நேற்று இரவு திடீரென உயிரிழந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவரது மறைவு செய்தியை அறிந்த பிரபலங்கள் மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. சிங்கப்பூரில் உள்ள வசந்தம் தொலைக்காட்சியில் விஜயவாக இருந்து வந்த ஆனந்த் கண்ணன் அதன் பிறகு சன் மியூசிக் ஆரம்பிக்கப்பட்ட போது சென்னைக்கு வந்த அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா விஜயவாக களமிறங்கினார். செம ஃபன்னாக நேயர்களுடன் பேசி பாடல்களை போட்டு வந்த ஆனந்த் கண்ணன் சன் மியூசிக் விஜய்க்களில் டாப்பாக இருந்தார்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஆனந்த் கண்ணன் விஜயவாக இருந்தபோது தான் மகாலட்சுமி, ஹேமா சின்கா, பிரஜன், பிளேடு தீனா போன்ற 90s ஹிட்ஸ்களின் ஃபேவரட் விஜய்க்கள் சன் மியூசிக்கில் கலக்கி வந்தாங்க. விஜயவாக இருந்து சினிமாவில் கால்பதிக்க முடியும் என்பதையும் ஆனந்த் கண்ணன் அப்போவே நிரூபித்து காட்டினார். சன் மியூசிக் மூலமாக மக்கள் மத்தியில் ஆனந்த் கண்ணனுக்கு கிடைத்த செல்வாக்கை புரிந்து கொண்ட சன் டிவி இவருக்கென தனி சீரியலே பிரம்மாண்டமாக உருவாக்கியது. சிந்துபாத் சீரியலில் ஹீரோவாக நடித்து அசத்திய ஆனந்த் கண்ணன் அடுத்ததாக சில படங்களில் லீட் ரோல்லையும் நடிச்சிருந்தார். 2012 ஆண்டு வெளியான அதிசய உலகம் 3D படத்தின் மூலம் சினிமாவிலும் காலடி எடுத்து வச்சார் ஆனந்த் கண்ணன். அந்த படத்தை தொடர்ந்து ஆனந்த் கண்ணன் விஜே பிரஜன் உடன் முள்ளும் மலரும் என்னும் படத்தில் இணைந்து நடித்து இருந்தார். ஆனால் அந்த படம் திரைக்கு வரல. அதன் பிறகு அவர் நடிப்பில் உருவான இத்தனை நாளாக எங்கிருந்தாய் படமும் வெளியாகலை. இயக்குனர் வெங்கட் பிரபுவின் நல்ல நண்பரான ஆனந்த் கண்ணன் அவர் இயக்கத்தில் வெளியான சரோஜா படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிச்சிருந்தார். தனது நல்ல நண்பர் மறைந்து விட்டார் என்கிற செய்தியை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு சமூக வலைதள பக்கத்தில் போட்டு தெரிவிச்சிருக்கிறார். பிரபல தொகுப்பாளரும் நடிகருமான ஆனந்த் கண்ணன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக உயிரிழந்த சோகத்தை அறிந்த தொகுப்பாளர்கள், சினிமா பிரபலங்கள் மற்றும் சின்னத்திர பிரபலங்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபுவின் ட்வீட்டை பார்த்த மாநாடு பட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியும் ஆனந்த் கண்ணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். ஆனந்த் கண்ணன் பெயரை கேட்டதுமே அவர் முகம் 90s ஹிட்ஸ்களின் மனதுக்குள்ளே வந்து சென்றுவிடும். இவ்வளவு சீக்கிரமாய் புற்றுநோய் பாதிப்பால் இவர் இறந்துட்டாரே, இவர் மறந்த செய்து கேட்ட ஏகப்பட்ட ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை இது கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்மளும் ஆனந்த் கிருஷ்ணன் அவர்களினுடைய ஆன்மா சாந்தியடனும் கடவுளை வேண்டிக்கலாம். இப்போ எல்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே நம்மளுடைய வாழ்நாள் குறுகிய காலமாக தான் இருக்குது. இதில் போட்டி பொறாமை அதற்கப்புறம் வஞ்சகம் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து நல்லபடியாக வாழ்ந்து நல்ல பெயரை சம்பாதிச்சு வச்சுட்டு போகலாம். நம்மளுடைய வருங்காலத்தில் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றி வாழக்கூடிய இளைஞர்களுக்காக. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கன் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.